உலக தமிழ் பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறது. அதற்காக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழகத்திலே நான் ஒரு 6 ஆண்டுகள் தமிழ் திரைப்பட பாடல்கள் குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். அது நான் படித்து வாங்கியது, இது என் படைப்புகளுக்கான ஒரு அங்கீகாரம். இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை இந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு அறிமுகம். இத்தமிழ் பல்கலைக்கழகம் 1990 அமெரிக்காவில் வாஷிங்டன் மேரிடெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலம் கல்வி நேரடியாக இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு புரிந்துணர்வு புரிந்து அமெரிக்க வாழ் இந்தியர், இந்தியர் அல்லாத மாணவர்களுக்கு குறைந்த கல்வி கட்டணத்தில் கல்வி சேவையை இப்பல்கலைக்கழகம் இன்றளவும் செயல்படுத்தி வருகிறது. இதன் அடுத்த மைல்கல்லாக தெய்வ புலவர் திருவள்ளுவருக்கு 5 அடியில் ஐம்பொன்களான திருவுருவ சிலையை இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முனைவர் டாக்டர் செல்வின்குமார் அவர்களின் சீரிய முயற்சியால் இப்பல்கலைக்கழகத்தின் நிறுவப்பட்டது. மேலும் மணிமேகலை பிரசுர நூல்கள் உள்பட எண்ணற்ற தமிழ் நூல்கள் இப்பல்கலைக்கழக நூலகத்தில் இடம்பெற்றுள்ளன. இப்பெருமை வேறு எந்த பல்கலைக்கழகமும் பெற்றதில்லை. இதற்கு முழு முதற் காரணமாக திகழ்பவர் வேந்தர் முனைவர் திரு செல்வின்குமார் அவர்கள். இதன் மற்றொரு பெருமை சேர்க்கும் பணி, ஆண்டிற்கு 3 முறை ஒவ்வொரு துறையிலும் தகுதி பெற்ற சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து தமிழகம், இந்தியா மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளிலும் உள்ள ஆற்றலாளர்களை அடையாளம் கண்டு மதிப்புறு முனைவர் பட்டம் அளித்து பெருமை சேர்த்து வருகிறது. நண்பர்களே, இது நாம் வாங்குகிற 2வது டாக்டர் பட்டம். 2006 சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி துறையில் டாக்டர் வாஜயதேவன் அவர்களுடைய மேற்பார்வையிலே தமிழ் திரைப்பட பாடல்கள் ஒரு ஆய்வு என்று 6.5 வருடம் ஆராய்ச்சி செய்து 2006 டாக்டர் பட்டம், முதல் டாக்டர் பட்டம் வாங்கினேன். அதற்கு பிறகு 2014 இந்த அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகம் மூலம் 2வது டாக்டர் பட்டம் கிடைத்திருக்கிறது. முதலில் நான் வாங்கிய டாக்டர் பட்டம் நான் படித்து வாங்கியது, இது என் படைப்புகளுக்காக வாங்கியது. உங்கள் அங்கீகாரத்துக்கு என்னுடைய நன்றி. நண்பர்களே, எல்லா குழந்தைகளையும் அவருடைய பெற்றோர்கள் படித்து முடித்தவுடன் என்ஜினியர் ஆக வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும் என்று சொல்லி வளர்ப்பார்கள். என் தந்தை அந்த கனவெல்லாம் காணவில்லை. அவர் ஒரு தமிழ் ஆசிரியர், காஞ்சிபுரத்திலே ஒரு கிராமத்திலே வீடு முழுக்க புத்தகங்கள் நிறைந்திருக்கிற ஒரு சூழலில் நான் வளர்ந்தேன். கிட்டத்தட்ட 100,000 புத்தகங்கள் என்னுடைய தந்தையார் சேகரித்து வைத்திருந்தார். சிறு வயதிலிருந்து என் தந்தையார் என்னை வளர்ந்த பிறகு நீ ஒரு கவிஞனாக வேண்டும், எழுத்தாளனாக வேண்டும் என்று சொல்லி தான் வளர்த்தார். ஒவ்வொரு முறையும் ஒரு நிறைய எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் இந்த புத்தகம் போல் நீ ஒரு புத்தகம் வளர்ந்து எழுத வேண்டும் என்று சொன்னார். அப்படி 3வகுப்பிலே நான் கவிதை எழுத தொடங்கினேன். அந்த உற்சாகம்தான் இந்த இனிய முரணாக 2 டாக்டர் பட்டத்துக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இது சம்பந்தமாக நான் ஒரு கவிதை கூட எழுதியிருந்தேன். அந்த கவிதையின் தலைப்பு 5வது வகுப்பு ஆப்பிரிவு. மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று எங்களை எல்லாம் எழுப்பி கேள்வி கேட்டார், படித்து முடித்ததும் என்ன ஆக போகிறீர்கள் என்று. முதல் பெஞ்சை யாருக்குமே விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று திருமணம் முடிந்து கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழி அனுப்பும் கவிதாவையும் ரேஷன் கடை கியூ வரிசையில் வனிதாவையும் அவ்வப்போது பார்க்க நேருகிறது. என்ஜினியர் ஆவேன் என்று சொன்ன எல் சுரேஷ்குமார் பாதியில் ஃபெயிலாகி பட்டுத்தறி நெய்ய சென்று விட்டான். எங்கள் அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்த பெண் கடைசி பெஞ்ச் சிஎன் ராஜேஷ் சொன்னபோது வகுப்பே சிரித்தது. இன்று அவன் நியூஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றி கொண்டே நுண் உயிரியலை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி எங்களையெல்லாம் ஆச்சரியங்களில் தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு TNPSC தேர்வு எழுதி கடைநிலை ஓழியனானான். அணுசக்தி விஞ்ஞானி ஆவேன் என்ற நான் திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று ஒவ்வொருவரையும் திசை மாற்றி போட வாத்தியார் ஆவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான். மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிற இப்போ எப்படி இருக்கு என்றேன் சென்ற முறை சந்தித்த போது.
சாக் பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கரங்களை பற்றி கொண்டு படித்து முடித்ததும் என்னாக போகிறீங்க என்று என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றார். இதுதான் வாழ்க்கையின் காற்று, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருவரையும் வீசிருக்கிற ஒரு சூழல். தமிழ் மொழி நிறைய சொன்னாங்க. இன்றைக்கு உலகமெங்கும் தமிழ் இல்லாத நாடே இல்லை. தமிழ்தான் புலம்பெயர்ந்திருக்கிற தமிழர்களுக்கும் நமக்குமான ஒரு தொப்புள் கொடி இணைத்து வைத்திருக்கிறது. குறிப்பாக திரைப்பட பாடல்கள் தான். இன்று உலகம் முழுக்க பழிக்கிற போது எல்லாமே அங்கே இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் சொல்வது, திரைப்பட பாடல்களை கேட்டு தான் எங்கள் அடுத்த தலைமுறை குழந்தைகள் தமிழ் கற்றுக்கொள்கின்றன என்று சொல்லும்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் கூடுதல் பொறுப்புணர்வுடன் சிறந்த பாடல்களை தமிழ் மக்களுக்கு தர வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வரும். நண்பர்களே, அந்த கூடுதல் பொறுப்புணர்வை இந்த விருது, இந்த கௌரவ டாக்டர் பட்டம் எனக்கு கொடுத்திருக்கிறது. தமிழ் மொழி அது தன்மானம் உள்ள ஒரு மொழி. தேவையான இடத்தில் அது கால் மேல் கால் போட்டுக்கொள்ளும். தமிழும் ஒரு டாக்டர் தான். அதனால்தான் குறில் ஒரு மாத்திரை, நெடில் இரண்டு மாத்திரை என்று தன் எழுத்துக்களுக்கு கூட மாத்திரையை கொடுத்து வைத்திருக்கிறது. உலகிலேயே ஆயுதம் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி தான். தமிழ் எப்போதுமே கவிஞர்களை கௌரவித்து வந்திருக்கிறது. அதனால்தான் யமன் கூட பாரதியை சந்திக்க எருமையில் வராமல் யானையில் வந்தான். உங்கள் அங்கீகாரம் எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. உங்கள் அங்கீகாரத்திற்கு நன்றி. இந்த நேரத்திலே என்னுடைய எழுதுவதற்கான சூழலை, அந்த அமைதியை வீட்டிலே கொடுத்து கொண்டிருக்கும் என்னுடைய மனைவி ஜீவலட்சுமி, மகன் ஆதவன் நாகராஜன், இந்த நிகழ்ச்சிக்காக திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிற என்னுடைய அண்ணனும் நண்பருமான ஆச்சரிய பட இயக்குனர் ரவி, அவருடைய இயக்குனர் மனோஜ் என்று அனைவருக்கும், நண்பர் பொன்சி என்று அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். இப்பொழுது விற்பனையில் ஜன்னல், சமூகத்தின் சாளரம். இது ரசனைகளின் ரங்கோலி.